திருச்சி, மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தெற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை கோமலில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக வைக்க விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் வேப்பூரில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆடுகள் விற்பனை அமோகம். 5 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். பழனி மலைக்கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணி. ரோப்கார் சேவை இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண நிகழ்வுகளின் போது விடுதிகள் மற்றும் மடங்களில் தங்குவதற்கு அனுமதி மறுப்பு. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் கனமழை நீடித்து வரும் நிலையில் எருமேலியில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டதில் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணை 11 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 14,348 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 805 பேர் உயிரிழந்துள்ளனர். முகநூலின் தாய் நிறுவனத்திற்கு மெட்டா என புதிய பெயரை அதன் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் சூட்டியுள்ளார். மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கோவாவிற்கு இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி தொண்டர்களை சந்தித்து பேசுகிறார். G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இத்தாலி சென்றடைந்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா பாதிப்புக்கு இறைச்சி பேக்கிங் செய்யும் தொழிலாளர்கள் 269 பேர் உயிரிழந்துள்ளனர். வடகொரியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தனது நாட்டு மக்களை குறைவாக சாப்பிடுமாறு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவியாக 1076 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. விண்வெளியில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சோதனை ரீதியில் புதிய தலைமுறை மானுடவியல் ரோபோவை ரஷ்யா அனுப்பி வைக்கவுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து இன்று முதல் 4 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மழை காரணமாக நாகை, திருவாரூர், தஞ்சை, நெல்லை, தூத்துக்குடி, திருச்சி, மயிலாடுதுறை ஆகிய 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, திருப்பட்டினம், நிரவி, அம்பகரத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தொடர் கனமழை மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்
விடுமுறை அறிவித்துள்ளார். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுவை அறுவடை மற்றும் சம்பா நடவு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மழை காரணமாக அறுவடை கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு நடவு பணியும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் கே கே நகர் திருவரும்பூர் வயலூர் மணிகண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பலரும் அவதியடைந்துள்ளனர். கும்பகோணத்தை சுற்றியுள்ள திருவடைமருதூர் பாபநாசம் வலங்கை மான் பட்டீஸ்வரம் கோவிந்தக்குடி அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. காலை 8 மணி அளவில் இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் கிராமப்புறங்களில் இருந்து பேருந்தில் பயணம் செய்யும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டது. மாணவர்கள் பலரும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது தெரிந்து பாதி வழியில் வீடு திரும்பினர். இதேபோல திருநெல்வேலி சிவகங்கை தூத்துக்குடி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தென்மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை கோமல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கோமல் ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் குறுவை பருவத்திற்கான அறுவடை நிறைவடைந்த நிலையில் அறுவடை செய்த நெல்லை இறுதிக்கட்டமாக விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். 15 நாட்களுக்கு முன்பு முன்னறிவிப்பு ஏதுமின்றி கொள்முதல் திடீரென நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளிடமிருந்து 5 நாட்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் மூட்டைகளை அடுக்க இடம் இல்லாததால் கொள்முதல் நிறுத்தப்பட்டது. லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் கிடங்கிற்கு எடுத்துச் செல்லாமல் வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த வாரங்களில் பெய்த மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து மூட்டைகளில் உள்ள நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கிடங்குக்கு கொண்டு சென்று விவசாயிகளிடம் அறுவடை செய்த எஞ்சிய மூட்டைகளை மீண்டும் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி மலைக்கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பழனி முருகன் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் எளிதாக சாமி தரிசனம் செய்வதற்காக ரோப்கார் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இந்த சேவை மாதத்திற்கு ஒரு நாளும் வருடத்திற்கு ஒரு மாதமும் நிறுத்தி வைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் செய்யப்படுகிறது. அதன்படி மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காரின் பழுதடைந்த உதிரி பாகங்கள் மாற்றப்பட்டு நாளை முதல் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு விடப்படும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதனால் இன்று ஒருநாள் மட்டும் பக்தர்கள் படிவழிப்பாதை மற்றும் மின் இழுவை ரயிலை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா காலங்களில் அரசு விதித்த விதிமுறைகளை பின்பற்ற கோரி மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வை காண ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். சென்ற ஆண்டு கொரோனா நோய் தொற்று ஊரடங்கு காரணமாக சூரசம்ஹார நிகழ்வுகள் பக்தர்கள் வருகையின்றி எளிமையான முறையில் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டும் கந்தசஷ்டி விழா வரும் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதையடுத்து 4/11/2021 முதல் 15/11/2021 வரை 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழா தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசு சார்பில் விதிக்கப்பட்டுள்ளன. 12 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் 6ஆம் நாள் கடற்கரையில் பக்தர்கள் மத்தியில் நடைபெறும் புகழ்பெற்ற சூரசம்ஹாரமும் 7ஆம் நாள் நடைபெறும் திருக்கல்யாண நிகழ்வும் மிக முக்கியமானது. சென்ற ஆண்டைப் போல இந்த ஆண்டும் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண வைபவங்களில் பக்தர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்செந்தூரில் தனியார் விடுதி உரிமையாளர்கள் சமூக மடங்கள் பொறுப்பாளர்கள்
கோவில் நிர்வாகிகள் ஆகியோருக்கு அரசு விதித்த விதிமுறைகளை முறையாக பின்பற்ற கோரி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதன்படி அக்டோபர் 9 மற்றும் 10 தேதிகளில் பக்தர்கள் விடுதிகளிலும் மடங்களிலும் தனிநபர் மற்றும் பேக்கேஜ் முறையிலும் முன்பதிவு செய்து தங்குவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வேப்பூர் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5 மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வெள்ளிக்கிழமை வார சந்தை வேப்பூர் ஊராட்சியின் சார்பில் நடத்தப்படுகிறது. கொரோனா பொது முடக்கம் காரணமாக மூடப்பட்ட சந்தையானது 13 மாதங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. கொடியாடு, வெள்ளாடு, செம்மறியாடு, கருப்பாடு, மாலாடு, நாட்டாடு, சிவப்பாடு, ராமநாதபுரம் வெள்ளையன் உள்ளிட்ட ரகங்கள் விற்பனைக்கு வந்தன. ஒரு ஆட்டின் விலை 4000 முதல் 20000 ரூபாய் வரை விலை போனது. வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனையானதாக கால்நடை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு ஆடு 3000 6000 விலைக்கு விற்கிது. பெரிய கடாலாம் 15000 20000 விற்கிது. தீபாவளி பண்டிகை என்பதால் காலை 4 மணி முதல் 8 மணிக்குள் 4 மணி நேரத்திற்குள் 3500 ஆடுகள் விற்பனையானது. இதன் மதிப்பு 3 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்து உள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். ராஜபாளையத்தில் கட்டிட பணியின் போது பழங்கால அரிய கல்வெட்டு கிடைத்ததையடுத்து அங்கு விரிவான ஆராய்ச்சி பணி மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டிட பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக நிலத்தை தோண்டியபோது அங்கு புதைந்திருந்த கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் பிரம்மதேயம் என கூறப்படும் ஸ்ரீ சுந்தரபாண்டிய சதுர்வேதி மங்கலத்தைச் சேர்ந்த ஒருவர் 13 நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய மன்னனிடமிருந்து நிலத்தை தானமாக பெற்று அதன் மூலம் தனக்கு வந்த வருமானத்தைக் கொண்டு அந்த பகுதியில் அமைந்திருந்த பெருமாள் கோவிலுக்கு உபயங்களை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் தொல்லியல் ஆய்வு மேற்கொண்டால் இந்த பகுதியின் முழுமையான வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியும் என வரலாற்றுத்துறை ஆராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே கடலில் ஏற்படும் சீற்றத்தால் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்து வருவதால் மீனவர்கள் படகை பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700 மேற்பட்ட விசைப்படகு மற்றும் 2000 மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். டீசல் விலை உயர்வால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்றால் கடலில் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதி மீனவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் ஒன்றோடொன்று மோதி சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் படகுகளை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் அணை கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து செல்லும் கால்வாய் காவிரி கிராஸ் என்ற இடத்தில் கிழக்கு மேற்காக பிரிந்து சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய 3 மாவட்டங்களில் சுமார் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. பாசன மாவட்டங்களில் மழை குறைந்ததால் பாசன தேவை கருதி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வினாடிக்கு 300 கனஅடியிலிருந்து 500 கனஅடியாக அதிகரித்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையில் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 108.72 அடியாகவும் நீர் இருப்பு 76.60 DMCயாகவும் உள்ளது. திருச்செங்கோடு தாலுகா மல்லசமுத்திரம் அருகே உள்ள ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் பாதை அடைக்கப்பட்டிருப்பதால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் தேங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா மல்லசமுத்திரம் ஒன்றியம் வண்டிநத்தம் பகுதியில் 69 ஏக்கர் பரப்பளவுள்ள பெரிய ஏரி ஒன்றும் 22 ஏக்கர் பரப்பளவுள்ள சிறிய ஏரி ஒன்றும் உள்ளது. மானாவாரி விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் தொடர் ஏரிகள் உள்ளன. இதில் ஒரு ஏரி நிரம்பினால் அதிலிருந்து வெளியேறும் தண்ணீர் மற்றொரு ஏரிக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மழை காலங்களில் ஏரிகள் அனைத்தும் நிரம்பிய பிறகு ஆற்றில் தண்ணீர் செல்லும் வகையில் நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்டுள்ளனர்.
ஆனால் தற்போது தனிநபர்கள் ஏரியை ஆக்கிரமித்துள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 60 வருடங்களாக ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்படவில்லை என கூறும் பொதுமக்கள் ஏரிகளை தூர்வாரி நீர்வழிப்பாதைகளை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா ஆகிய அரிசி வகைகளை கொண்டு செய்யப்படும் பலகாரங்களை மக்கள் விரும்பி வாங்கி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள இயற்கை அங்காடியில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட முறுக்கு, அதிரசம் உள்ளிட்டவைகளையும் சாமை, திணை, வரகு, பாசிப்பயரை கொண்டு தயாரிக்கப்படும் லட்டு வகைகளையும் விற்பனைக்கு வைத்துள்ளனர். தங்கள் தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைந்த தானியங்களை கொண்டு பலகாரங்கள் செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார் அங்காடியின் உரிமையாளர் முருகேசன். ஒரு 2 தலைமுறைகளாக நமது குழந்தைகள் நமது பாரம்பரிய உணவுகளிலிருந்து ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிட்டாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக முறுக்கு, அதிரசம், பாசிப்பயர் லட்டு, சாமை, திணை, வரகு, குதிரவாளி இவைகளிலிருந்து லட்டு உருண்டை, 33 வகையான பொருள்கள், நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய 33 விதமான பயிர்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு சத்து மாவு செய்கிறோம். அந்த சத்து மாவுலேருந்து பால்கோவா, கோவான்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டு. சத்து மாவை கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார் முருகேசன். நம்மளுடைய பாரம்பரியமான அதிரசம், முறுக்கு போன்ற பொருள்களை இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது கடந்த 20-30 வருடங்களாக பேக்கரி ஐட்டங்களில் பழகி போன மக்களுக்கு, சளிச்சு போன மக்களுக்கு இது ஒரு மாற்றாக, ஒரு தீர்வாக இன்றைக்கி பெரிய கேரியர் ஜாப்பில் இருக்கக்கூடிய வக்கீல், ப்ரொஃபஷனலாக இருக்க பெரிய பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய வக்கீல், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாருமே இதை வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த பொருட்களை விரும்பி வாங்குகிறாங்க. முறுக்கு, அதிரசம், லட்டு உள்ளிட்ட இனிப்பு வகைகள் தயார் செய்யும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்டர் நிறையா வருது. முன்னைய விட இப்போ வேலை கொஞ்சம் நிறையா, ஆர்டர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இயற்கை விவசாயங்கிறதுனால, அந்த இயற்கை ஐட்டங்கிறதுனால நிறையா வருது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து நின்றபடி காட்டு யானைகள் ஜாலியாக சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் தனது குட்டியுடன் வாகனங்களை வழிமறித்து நின்றபடி ஜாலியாக சண்டையில் ஈடுபட்டன. அவை தங்களது தும்பிக்கையால் அன்புடன் சண்டையிட்டபடி சுமார் 30 மணி நேரம் சாலையில் நின்றதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. பின்னர் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதைத் தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. சாலையின் நடுவே காட்டு யானைகள் ஜாலியாக விளையாடிய காட்சியை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஆண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி அரசு வெளி விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி நடைபெற்றது. போட்டியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் முன்பதிவு செய்து கலந்து கொண்டனர். முன்னதாக சிலம்ப வீரர்கள் சிலம்பங்களை சுழற்சி கபடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக 10,005 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 7,005 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 5,005 ரூபாயும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் தனது 100வது பிறந்தநாளை 3 தலைமுறை உறவுகளோடு கொண்டாடிய நிகழ்வு காண்போரை நிகழ்ச்சியில் ஆட்டியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள லட்சுமணம்பட்டியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பழனிசாமி.
இவரது மனைவி கோவிந்தம்மாள், இவருக்கு 4 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ள நிலையில் அவர்களது குழந்தைகள் மற்றும் பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் என 50க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் தனது 100வது பிறந்த நாளை தனது மகன்கள் பேரன்கள் கொள்ளு பேரன்கள் என 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்களோடு கொண்டாடி மகிழ்ந்துள்ளார். விழாவில் அனைவருக்கும் பழனிசாமி தனது கரங்களால் திருக்குறளை பரிசளித்து ஆசி வழங்கினார். மேலும் தான் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக தனது வேலைகளை தானே செய்து கொண்டு பேரக்குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். காஞ்சிபுரம் அருகே குளங்கள் நிரம்பி சாலையில் புழுக்களுடன் தேங்கி நிற்கும் நீரினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுவாக்கம் கிராமத்தில் உள்ள வள்ளி அம்மன் குளம் மற்றும் சங்கரன் குளம் ஆகியவை கடந்த 20 நாட்களுக்கு முன்பு நிரம்பின. இதையடுத்து குளங்களில் இருந்து வெளியேறிய உபரி நீர் போதிய வடிகால் வசதி இல்லாததால் நியாய விலைக்கடை, ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, அங்கன்வாடி மையம் ஆகிய பகுதிகளில் தேங்கியுள்ளது. மேலும் குளத்தில் மீன்கள் இறந்து மிதப்பதுடன் புழுக்கள் உற்பத்தியாகி அதிக அளவில் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்திட முன்வர வேண்டும் எனும் கோரிக்கை மக்களிடையே எழுந்துள்ளது. மயிலாடுதுறையில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக சீர்காழி, தரங்கம்பாடி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் வழக்கம்போல் மீன்பிடிக்க சென்ற தரங்கம்பாடி மீனவர்கள் தொடர் மழையால் போதிய அளவு மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் கரை திரும்பினர். தினசரி செலவுக்கு கூட மீன்கள் கிடைக்காத நிலையில் மழையும் தொடர்வதால் தரங்கம்பாடி, சின்னங்குடி உள்ளிட்ட மீனவர்கள் வருவாயின்றி தவிக்கும் தங்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை தீபாவளிக்கு முன்னரே வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மணலியில் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 டன் செம்மரக்கட்டைகளை வனத்துறை நுண்ணறிவு புலனாய்வு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மணலி சின்னசேகாடு பகுதியில் உள்ள கிடங்கு ஒன்றில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு வனத்துறையின் நுண்ணறிவு புலனாய்வு பிரிவின் உதவி வன பாதுகாவலர் மகேந்திரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தனிப்படையினர் கிடங்கின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது உயர் ரக செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. விசாரணையில் செம்மரங்களில் பிரத்யேகமாக செய்யப்பட்ட 2 அடி உயரமுள்ள விநாயகர், ஆழி, குதிரை, பூதம், ஐயனார் ஆகிய 6 சிலைகள் இருப்பதும் அவை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 டன் செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் மரக்கட்டைகளை பதுக்கி வைத்திருந்த மண்ணடியைச் சேர்ந்த சகோதரர்கள் முகமது மற்றும் சையது ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர். செம்மரத்தில் செய்யப்பட்ட பொம்மைகள் கைப்பற்றுவது இதுவே முதல்முறை எனவும் அவை வெளிநாடுகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் விற்க இருந்ததாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் நாகப்பட்டினம் செல்லும் பிரதான சாலையில் உயர் அழுத்த மின்கம்பி செல்லும் மின்கம்பத்தில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து முறிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இந்த சாலை வேதாரண்யத்திலிருந்து நாகை செல்லும் பிரதான சாலை என்பதால் இந்த வழியே செல்லும் வாகனங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் இவற்றை கடந்து செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து புகார் செய்தும் மின்கம்பத்தை அகற்ற மின்வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் மழைக்காலம் துவங்கிய நிலையில் உடனடியாக முறிந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை அகற்றி பெரும் விபத்தை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பறையப்பட்டி புதூர் ஏரி 75% நிரம்பி உள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பறையப்பட்டி புதூர் ஏரி சுமார் 60 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த ஏரி மூலம் பறையப்பட்டி புதூர், பறையப்பட்டி, கோபிநாதம்பட்டி, கோபிநாதம்பட்டி கூற்றோடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் ஏரியை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக பெய்து வரும் கனமழையால் வாணியாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து முழு கொள்ளளவை எட்டியுள்ளது.
இதனையடுத்து வினாடிக்கு 100 கனஅடி தண்ணீர் உபரி நீராக ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏரி 75% வரை தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் ஏரி நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஏரி நிரம்பி வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குமரியில் மழைநீர் தேங்கியதில் சுகாதார கேடு அதிகரித்து குடிநீர் உட்பட அடிப்படை வசதியின்றி அவதியடைவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் பார்வதிபுரம் பன்னிச்சாங்கோடு பகுதியில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதியில் தண்ணீரில் இழுத்து வரப்பட்ட பிராணிகள், பறவைகள் மற்றும் பல்வேறு விதமான கழிவுகள் தேங்கி நின்று தண்ணீர் துர்நாற்றம் வீசி குடியிருப்புகளில் இருக்க முடியாத அளவு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கிணற்று நீரை கூட குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் தேங்கியிருக்கும் இந்த தண்ணீர் வழியாக நடந்து செல்லும் மக்கள் காலில் தொற்று ஏற்பட்டு பல்வேறு நோய்களின் பாதிப்பையும் சந்தித்து வருகின்றனர். தண்ணீர்ல வருடம் இறங்காத கிருஷிகள் எல்லாம் போச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் நட்டப்பட்டு இப்படியே இருக்கு. ஒரு வாக்கிலையும் போக நிறுத்தில, என்ன செய்யல? அரசாங்கத்தை ஒரு ஒன்னு ரெண்டு பக்கம் அளந்துட்டு போறான், ரோட்டு வேலை ஒண்ணுமே செய்யல. இப்ப இந்த தண்ணி தேங்கி கிடக்கும் போது உங்களுக்கு நமக்கு என்ன தண்ணி கிடக்கும்போது ஓட வெட்டி அங்கே வாய்க்காலில் அங்கே விடணும். இப்போ என்ன மாதிரியான பாதிப்பு இருந்தீங்க? பாதிப்புகள் கிருஷிகள் எல்லாம் போச்சு, ஆடு மாடெல்லாம் போச்சு, என்னெல்லாம் உதவியும் சொன்னால் நம்ம வீடுகளில் இருந்த வீடெல்லாம் வெடித்து வளர்ந்த கையிலுக்கு ஒரு உதவியும் செய்யலை. இந்த தண்ணி வழி நடந்து போகும்போது தண்ணி அழி நடந்து போகும்போது மேலெல்லாம் ஊரல் ஊழல் வாங்கி மடிக்கடையில் மருந்து வாங்கி சாப்பிடுவது, மேலெல்லாம் பிறட்டி சூடு தண்ணி விடுவது. இந்த நிலையில் அங்கு தங்கியிருக்கும் மழைநீரை அகற்றி தொடர்ந்து மழைநீர் தேங்குவதை தவிர்க்க உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணை நவம்பர் 26 உதகை நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோடநாடு பகுதியில் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான தேயிலை தோட்டம் உள்ளது. இங்கு கடந்த 2017 ஏப்ரல் 24 ஒரு கும்பல் புகுந்து அங்கிருந்த காவலாளியை கொலை செய்ததுடன் பங்களாவிற்குள் சென்று பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்து சென்றது. இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக 11 பேர் வழக்கு பதிவு செய்த நிலையில் கனகராஜ் என்பவர் கார் விபத்தில் உயிரிழந்தார். மற்ற அனைவரும் கைது செய்யப்பட்டு அனைவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை தொடங்கியதும் அரசு வழக்கறிஞர்கள் மேல் விசாரணைக்கு நீண்ட அவகாசம் தேவை என கேட்டுக் கொண்டதன் பேரில் நீதிபதி சஞ்சய் பாபா வழக்கு விசாரணையை நவம்பர் 26 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கோவையில் தேங்கி நிற்கும் மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடும் காய்கறி வியாபாரிகளின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கும் நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட்டில் மழைநீரில் காய்கறி வியாபாரிகள் காகித கப்பல் விட்டு விளையாடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் விமான நிலையத்தில் துபாயிலிருந்து மதுரை வரும் பயணிகள் விமானத்தில் வந்த பயணி ஒருவர் சுமார் 2.44 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ எடை கொண்ட 5 தங்கக்கட்டிகளை கடத்தி வந்துள்ளார். தகவலறிந்த போலீசார் பயணியை கைது செய்து அவரிடம் இருந்த தங்கத்தை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 2000 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு, நீரிழிவு நோயாளிகள் பிரிவுகளில் உள்ள குடிநீர் தொட்டிகள் பழுதடைந்து பயன்பாடற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதுமட்டுமின்றி மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் பல நோயாளிகள் குளிப்பதற்கும் கழிவறை செல்வதற்கும் தண்ணீரின்றி மிகவும் சிரமப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 6 மாதம் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் அவர் 6 மாதத்தில் மட்டும் 31 இருசக்கர வாகனங்களை திருடி வெவ்வேறு இடங்களில் அடகு வைத்திருந்தது தெரியவந்துள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஆகிய 5 காவல் சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 110 ஊர்காவல் படையினர் காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு கடந்த 6 மாதமாக நிறுத்தி வைத்திருக்கும் ஊதியத்தை உடனடியாக வழங்கக் கோரி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மேட்டுமருதூர் லாலாப்பேட்டை தோகைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மழைநீர் தேங்கி பல்வேறு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் காடையம்பட்டியில் உள்ள குங்குப்பட்டி ஊராட்சியில் அதிகாரிகள் முன்னாள் தலைவர் இணைந்து போலி பில் தயாரித்து 796,000 ரூபாய் வரை முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காடையம்பட்டி ஒன்றிய சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கூடலூரில் உணவு தேடி அலையும் யானைகள் தொடர்ச்சியாக வீடுகளை இடித்து சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவை தேடி ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் வீடுகளை இடித்து சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உணவு தேடி அலைந்த 2 காட்டு யானைகள் படந்துறை மூச்சகண்டி பகுதியைச் சேர்ந்த சுகுமாரன் என்பவரது வீட்டை இடித்து வீட்டினுள் இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தின்று சேதப்படுத்தியுள்ளன. வீட்டின் உள்ளே இருந்தவர்கள் யானையை கண்டதும் வீட்டை விட்டு தப்பியோடியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து ஆலவையில் பழங்குடியின குடியிருப்பு பகுதியில் புகுந்த யானைகள் அங்கும் வீட்டை தாக்கி சேதப்படுத்தியுள்ளன. இதனால் தொடர்ந்து உணவிற்காக வீடுகளை சேதப்படுத்தும் யானைகளை வனத்திற்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை நாம் புறக்கணிக்க முடியாது என்பதை வலியுறுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த பூமியை அழிவிலிருந்து பாதுகாக்க மனிதன் மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதை டைனோசர் ஒன்று விளக்கும் வகையில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. You okay? You need a minute? Cool. Okay. Listen up, people. I know a thing or two about extinction. And let me tell you, and you'd kind of think this would be obvious, going extinct is a bad thing. And driving yourselves extinct? In 70 million years, that's the most ridiculous thing I've ever heard. At least we had an asteroid. What's your excuse? You're headed for a climate disaster, and yet every year governments spend hundreds of billions of public funds on fossil fuel subsidies. Imagine if we had spent hundreds of billions per year subsidizing giant meteors. That's what you're doing right now. Think of all the other things you could do with that money. Around the world, people are living in poverty. Don't you think helping them would make more sense than, I don't know, paying for the demise of your entire species? Let me be real for a second. You've got a huge opportunity right now. As you rebuild your economies and bounce back from this pandemic, this is humanity's big chance. So here's my wild idea. Don't choose extinction. Save your species before it's too late. It's time for you humans to stop making excuses and start making changes. Thank you.